நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகணும்னா, இன்றைக்கி வந்துட்டு ஃபீல்டு விசிட் வந்தோம். அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம யூடியூப் சேனலை பார்த்துட்டு ஒரு கஸ்டமர் மேலே சொல்லிகிட்டு இருந்தாரு, இதுவுமே வந்து எங்களுக்கு இதுமாரி கவர்மெண்ட்டில் வந்துட்டு பெட்டி கொடுத்துருந்தாங்க, அதில் சரியாக பராமரிப்பு இல்லாததுனால நிறைய பூச்சி ஓடிக்கிச்சு, எங்களுக்கு வந்துட்டு அதை பற்றி வந்துட்டு தேனை வந்துட்டு வச்சுருக்கு, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு கொஞ்சம் லைவாக சொல்லிக் கொடுங்க, உங்கள் கவர்மெண்ட்டில் கொடுத்தது எந்த அளவுக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருந்தாப்புல. இப்போ அதனால தான் இன்றைக்கி வந்து வந்தோம். இங்கே நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா டேனிஷ்பேட்டை, அதாவது எங்கேன்னு பார்த்திங்கன்னா ஓமலூருக்கு அடுத்து காடையாம்பட்டி, காடையாம்பட்டி வந்துட்டு பொம்முடி பாக வழி, இங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு டேனிஷ்பேட்டைன்னு சொல்லி ஒரு ஊர், அதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த ஒரு வில்லேஜ், இது பக்கத்தில் வில்லேஜ் பாலமேடு அப்படின்னு சொல்லி ஊர். இது பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு பெட்டி வச்சுருக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இதுங்க மாங்காய் மரம், நல்லா அருமையாக இருக்குது, நல்லா பார்க்கறதுக்கு நல்லா பிரம்மாண்டம், பெரிய பெருமை கிட்டத்தட்ட பல வருஷமாக இருக்க மாட்டேங்குது. அதே சமயம் ஒரு மலைப்பகுதி, இங்கே வந்துட்டு நல்லாவே நல்லா டெவலப்பில் இருக்குது. ஆனால் அதில் தேன் இருக்குமான்னு ஒரு டவுட்டில் தான் வந்தோம். ஆனால் அதில் ஓப்பன் பார்த்தது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இது. இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறாங்களே, ஓப்பன் பண்ண முடியல, ஏன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இருக்குது. இதில் ஃபுல்லாக கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நான் இது ஸ்மோக்கு எதுவும் யூஸ் பண்ணாமல் தான் இது பண்ணுறேன். உங்களுக்கு இப்போ நான் எப்படி எடுக்கன்ட்டு மட்டும் உங்களுக்கு அப்படியே இந்த வீடியோ பதிவில் நான் காமிக்கம்பாங்க. இப்போ நம்ம இந்த தேனிப்பெட்டியில் தேன் எடுக்க போகலாம். அதாவது மெயினாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளில் சில பேர் வந்துட்டு தேனிப்பெட்டி வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டோடு வாங்கிடுவோம், ஆனால் வந்துட்டு அது பூச்சி கடிக்கிறதுனாலையோ அது சரியாக பகாமல் இப்போ வந்துட்டு தெரியாதனாலையோ வந்துட்டு நம்ம பயந்துக்கிட்டே விட்டுறேன்னு வைங்களே. அதேமாதிரி தான் இங்கேயும் நடந்தது. அண்ணா வந்துட்டு சரியாக வந்துட்டு கொஞ்சம் கவனிக்கல பூச்சி கடிக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அதுக்கு வந்துட்டு கட்டாயம் ஸ்மோக்கர் வந்துட்டு கையில் இருந்தால் தான் வந்துட்டு நம்ம ஹேண்டில் பண்ணுறது கரெக்டாக இருக்குன்னு வைங்களே. ஆனால் ஒரு சில பேர் ஸ்மோக்கர் இல்லாமலும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் மட்டை எடுத்துனேன், அதாவது உளிச்ச தேங்காய் மட்டை எடுத்து நான் பற்ற வச்சுக்கிட்டேன். கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் மட்டையை நம்ம உளிச்சு அதை வந்துட்டு ஸ்மோக்கரில் போட்டு தான் வந்துட்டு புகை உண்டாகும். அதேமாரி தான் டைரெக்டாக வந்துட்டு நம்ம தேங்காய் மட்டையை பற்ற வச்சுமே வந்துட்டு புகையை உண்டாக்கி நம்ம வந்துட்டு தேனீக்கள் வந்துட்டு கிடைக்காமல் வந்துட்டு நம்மளை பாதுகாத்துக்கலாம்னு வச்சுக்காங்களேன். இப்போ நான் அதுமாரி தான் ஒரு தேங்காய் மட்டையை எடுத்து பற்ற வச்சேன், லைட்டாக வாய் வழியாக ஓதும்போது அது புகை வந்துச்சு. அதேமாரி தான் வந்துட்டு இப்போ நான் அது பாருங்க, லைட்டாக அது ரொம்ப மூடி வந்துட்டு கண்ணாப்புனா ஒட்டானதுனால லைட்டாக கொஞ்சம் கேப் உண்டாக்கி அது வழியாக ஊதிட்டு இருக்கேன். அந்த புகை கொஞ்சம் உள்ளே போக போக பூச்சி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் கீழே போயிடுச்சுப்பேன். இப்போ என்னாச்சுன்னா கொஞ்சம் இடம் வந்துட்டு ஒட்டிக்கிச்சு, அதனால் நம்ம எடுக்கிறப்ப கொஞ்சம் பார்த்து தான் எடுக்கணும். ஆனால் மேலே பார்க்க நல்ல தேன் நல்லா சூப்பராக வச்சுருக்கேன் போல். இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஃப்ரேமுக்குள்ளேயும் கட்டிட்டு அதே சமயம் ஃப்ரேமு இல்லாமல் மேலே வந்துட்டு கட்டியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், அதிலையே வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் வாய் வழியாக ஓதும்போது என்ன ஆகணும், புகை இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அப்போ அந்த பூச்சி வந்துட்டு எல்லாமே அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கிடுச்சு, நம்மளுக்கு கடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா எடுக்கணும், பொறுமையாக எடுக்கணும். அப்பா இதில் பார்க்க எந்த அளவுக்கு வந்துட்டு ஃபுல்லாக தேன் இருக்குன்னு, அடையில் வந்துட்டு கட்டி ஃபுல்லாக அதுவும் மெழுகு போட்டு அடைச்சிக்கிச்சு, அதே சமயம் மேலேயும் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கட்டியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி பார்த்தாலும் சகு சாதாரணமாக இந்த அடையிலிருந்து நம்ம எடுக்கும்போது மினிமம் 350 கிராம்னாச்சும் தேன் இருக்கும், அதில் தாராளமாக இருக்கும். இப்போ நான் அது பூச்சியை வந்துட்டு உதகிட்டேன். எப்பயுமே லைட்டாக புகையை போட்டு விட்டனாவே போதும், அந்த இது பண்ண வேட்டி நம்ம அந்த இப்போ லைட்டாக நம்ம உதகினாவே போதும், பூச்சியெல்லாம் விலகி கீழே கொட்டின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் அதை வந்துட்டு அப்படியே கீழே வச்சிட்டேன் நான். இப்போ இதேமாரி ஒவ்வொன்றையும் நம்ம வந்துட்டு அப்படியே வெளியே எடுக்கணும். நம்ம ஒரு இடையே வந்துட்டு இப்போ பூச்சிகளை வந்துட்டு விரட்டி விட்டு இது பண்ணி நம்ம ஒவ்வொன்றையும் எடுத்து வெளியே நம்ம வைக்கணும் அப்போ. ஆனால் இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா பூச்சி வந்துட்டு ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் பெட்டிலேயே வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஒட்டினுச்சு கண்ணாப்புனு இருந்ததுனால நம்மளால் எதுவும் செய்ய முடியல. அதனால் கொஞ்சம் மெதுவாக தான் எடுத்தோம், இல்லைன்னா வந்துட்டு நம்ம எப்பயும் போல் டக்கு டக்கு டக்குன்னு ஒவ்வொன்றும் எடுத்துடலாம். ஏன்னா அதில் பூச்சியும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அதிகம் இதில். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, எப்பயுமே வந்துட்டு நாம்ளே வந்துட்டு மேல் பெட்டிக்கு அடை வச்சு கொடுக்க சொல்லுவோம். அதாவது மேல் பெட்டி ஃப்ரேமுக்கு வந்துட்டு மினிமம் 4 ஃப்ரேம் வச்சா போதும் அப்படிங்கிறமே தான் சொல்லுவோம் நம்ம. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 4 ஆகு சட்டத்தையுமே வச்சுருக்காங்க. அந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஆகு சட்டத்தையுமே வச்சுருக்காங்க அதில் வந்துட்டு. ஆனால் ஆகுலையுமே வந்துட்டு ஃபுல்லாக தேன் கட்டிச்சு, மெழுகு போட்டு அடைச்சி அந்தளவுக்கு கட்டியிருக்குன்னு பார்த்துங்களேன். ஆனால் அது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்துட்டு இது பண்ண இல்லைனாலும் ஒன்று நம்மளை கட்டித்தான் செய்யும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்று கட்டிக்கிறதுனால. இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா பல்ஜாக கட்டிடுச்சு அடை, ஏன்னா அந்த எந்த அளவுக்கு சோர்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு வந்துட்டு அடையும் பெருசாக கட்டும். இது பார்த்திங்கன்னா வந்துட்டு என்ன இதுக்கு சோர்ஸுன்னு பார்த்திங்கன்னா மெயினாக இங்கே வந்துட்டு ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு பின்னாடி வந்துட்டு மலைப்பகுதிகள் வந்துட்டு அதிகம்,
அதனால தான் வந்துட்டு இந்த அளவுக்கு தேன் வந்து கிடச்சிக்கு. பத்தாவதுக்கு இந்த பெட்டியில் வந்துட்டு இவங்க இதுக்கு முன்னாடி இவங்க 8 நாளைக்கு முன்னாடி தான் எடுத்து தான் சொன்னாங்கிட்ட. இதில் நம்ம இன்னும் ஒரு சில விஷயங்கள் என்னென்ன கவனிக்கணும் பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தேன் வந்துட்டு வச்சுருந்தது, ஆனால் இதில் 6 இடம் வச்சுருந்ததில் 5 இடையில ஃபுல்லாக தேன் இருக்குது, ஆனால் ஒரு இடையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் தேன் இருக்குது, மேலே இருக்குது, மற்றதெல்லாம் வந்துட்டு முட்டை புழுவாக இருக்குது, ஆண் பூச்சிகளோட செல் இருக்குது. இதுதான் வந்துட்டு ஒரு சிலரோட பிரச்சனையே. ஏன்னா அது வந்துட்டு நம்ம கொஞ்சம் தேன் வைக்கிறப்போ கரெக்டாக எடுக்காமல் முட்டோம், இல்லை வந்துட்டு அது முட்டை விட்டுருந்து நம்ம கண்டுக்காமல் முட்டோங்கன்னா இதுமாரி வந்துட்டு அந்த செல் வந்துட்டு டெவலப் ஆகிடுன்னு வச்சுக்காங்களேன். செல் டெவலப் ஆகி அதில் தேன் வைக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு முட்டை புழுவை முட்டை வச்சுட்டு இருக்கோம், அதனால் அது நமக்கு இது லாஸு தான். ஏன்னா தேன் கிடைக்கிறத வந்துட்டு கம்மியாகுன்னு வச்சுக்காங்களேன். அதை நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம இந்த தேன் மெழுகு எப்படி சீவி எடுக்கணுமோ அதேமாதிரி வந்துட்டு நம்ம அந்த கத்தியாலேயே வச்சுட்டு அதையுமே சீவி எடுத்துக்கலாம் முன்னாடி அந்த சீலை மட்டும். அது மறுபடியும் அந்த புழுவெலாம் எடுத்துட்டு தேனை மட்டும் மறுபடியும் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு 6 சட்டம் நல்லா ஃபுல்லாக வந்துட்டு 6 சட்டத்துலேயும் நல்லா அருமையாக வச்சுருக்கு. நான் இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு மொத்தம் 4 பெட்டியில் தேன் இருந்துச்சுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பெட்டியில் இருக்கிறது மட்டும் நான் இப்போ அந்த அடையை மட்டும் கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்க போவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இதில் தேன் வந்துட்டு மிஷினில் போட்டு எடுக்கலாம், மிஷினுமே கையாக செருக்கு நம்மக்கிட்ட. ஆனால் வந்துட்டு இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம அதை தேன் எடுத்துகிட்டு வச்சோங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு மெழுகு பூச்சியை ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேல் பெட்டியோட ஃப்ரேமில். ஏன்னு கேட்டிங்கன்னா அடை கொஞ்சம் பழசாக ஆரம்பிச்சிடுச்சு, அதனால் மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால நம்ம மேலே எடுத்து கட் பண்ணிடுவோம். அதேமாதிரி தான் இப்போ பண்ணுறோம்பாங்க. இப்போ மேலே இருந்தது கட் பண்ணியாச்சு. இதெல்லாம் இதுவும் பாருங்கள் நல்லா அடை இது பார்த்தீங்கன்னா நல்லா பல்ச்சாக இருக்குது, சோப்பு பார்க்கவே நல்லா ஒரு லுக்காக இருக்குது. இது நீங்களுமே வந்துட்டு இதுமாரி வந்துட்டு ஃபுல்லாக அடித்து தேன் கிடைக்கக்கூடிய சீசன் காலத்தில் நீங்கள் வந்துட்டு மிஷினில் இருந்தாவே அதில் போட்டு எடுக்க தான் பெட்ரு. இது வந்துட்டு அன்சீசன் அப்படிங்கிறதுனால தான் வந்துட்டு நம்ம இதுமாரி கட் பண்ணி எடுக்கணும் இல்லைங்களா. ஆனால் இந்த டைம்லேயும் நமக்கு எதுவுமே தேன் கிடைக்கிது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் நமக்கு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இதில் நம்ம கட் பண்ணிட்டு ஃப்ரேம் வந்துட்டு மறுபடியும் உள்ளே வைக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. நம்ம வந்துட்டு என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, அது அப்படியே நம்ம டைரெக்டாக பெட்டிக்கு மேலேயே வச்சிடலாம். அப்போ நம்ம உள்ளே வந்துட்டு கொஞ்சம் பூச்சி மறுபடியும் ஒரு ஃபார்முக்கு வந்து வெட்டி நம்ம இந்த பெட்டியை உடனே பிரிச்சிடலாம் நம்ம. ஆனால் அந்தளவுக்கு இதில் ஸ்ட்ரென்த்து இருக்குது, மேல் பெட்டியை 2 பெட்டியை கூட வச்சு நம்ம தேன் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ரென்த்து பூச்சி அந்தளவுக்கு உற்பத்தியாக இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். இப்போ நான் அது கம்ப்ளீட்டாக வந்துட்டு எல்லாத்தையுமே இது பண்ணிகிட்ருக்கேன், கட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நமக்கு சீசன் இருக்கக்கூடிய காலங்கள் பார்த்திங்கன்னா வந்துட்டு டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஜூன் மாதம் வரைக்கும் இருக்குங்க. ஜூன் ஒரு சில இடத்துல ஜூலை மாதம் வரைக்கும் கூட இருக்கும். அதுக்கு இடைப்பட்ட காலங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை பெய்யறதுனால வந்துட்டு நமக்கு போதிய அளவு தேன் உற்பத்தி கிடைக்காது, ஆனால் பூச்சி உற்பத்தி நல்லாயிருக்கும். ஒரு சில இதுமாரியான ஒரு சில இடத்துல அந்த மலை சார்ந்த இடங்களில் மட்டும்தான் இந்த அளவுக்கு நமக்கு தேன் கிடைக்குன்னு வைங்களேன். அதனால் இது ஒன்று தேன் கிடைக்குது அப்படின்னாலும் வந்துட்டு நம்ம தொடர்ச்சியாக வந்துட்டு எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்துட்டு நம்ம பெட்டி பிரிக்க வந்துட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம். இதில் வந்துட்டு தேன் வந்துட்டு கிடச்சிட்ருக்கு, ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு நம்ம பாக்கி இருக்கிற பெட்டிகளை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தேன் எடுக்க தான் யூஸ் பண்ண போவோம். நாங்கள் இன்னொரு 2 பெட்டி வந்துட்டு தேன் எடுக்கிறதுக்கு தான் அந்த பெட்டியை விட்டுருவோம் நாங்கள். மற்றது வந்துட்டு இதுமாரி அடையை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அவருக்கு காலி பெட்டி இருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் இது மேலே அடையை கட் பண்ணிவிட்டு நம்ம பெட்டியை பிரிச்சப்போமே அப்படின்ட்டு தான் அந்த ஐடியாவில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதே சமயம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சில பேர் வந்துட்டு அடை தேனுன்னு சொல்லியும் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு கிலோ பார்த்திங்கன்னா வந்துட்டு 1000 ருபீஸ் வரைக்கும், ஒரு கிலோ 1000 ரூபா அந்த ரேஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா மேலே இந்த சட்டத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டோம், கீழே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு இருக்குது சட்டமும் பூச்சியோட. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு அடுத்த பெட்டி, இந்த பெட்டிலையும் பார்த்திங்கன்னா வந்துட்டு பூச்சி ஃபுல்லாக இருக்குது, மேல் பெட்டியில் வந்துட்டு நல்லா சட்டங்கள் கட்டியிருக்கு. இது வந்துட்டு ரெண்டாவது பெட்டி. இந்த பெட்டியில் பார்த்திங்கன்னா வந்துட்டு எடுக்கும்போதே வந்துட்டு கொஞ்சம் ஆகாசம் வந்துச்சு, ஆனால் புகையை போட்டதான் எல்லாம் சாதுவாகிடுச்சு. இதுலேயுமே பார்த்திங்கன்னா 5 சட்டம் வச்சுருக்காப்பது, 5 சட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்துட்டு 5 சட்டத்துலேயும் ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் இதில் வந்துட்டு மிஷினில் போட்டு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறமே சொன்னாங்க அவங்க. இதில் பாருங்களேன் எந்த அளவுக்கு போகுது, ரொம்ப நாளாக வந்துட்டு இருக்காதனால வந்துட்டு சும்மா கண்ணா பண்ணு கட்டி வச்சுருக்கு தாகலமாக.
இப்போ அதை வந்துட்டு நம்ம ஒவ்வொன்றும் லைட்டாக புகையை காமிச்சினா போதும், இதுவுமே உதகுனாவே போதும், பூச்சியெல்லாம் கீழே கொட்டிடும். இப்போ மறுபடியும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் புகையை காமிச்சுக்கணும். இது பார்த்திங்கன்னா டபுள் அடையாக கட்டிடுச்சு. இந்த ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா ஒரு அடை கட்டலை, இது வந்துட்டு டபுள் அடையாக கட்டிருந்துச்சு. அப்போ நம்ம எடுக்கும்போது ஒன் சைடு இல்லாமல் அப்படி அதுமாரி இந்த அடையுமே இதில் கொஞ்சம் அந்த கேப் கிடச்சிருந்து அதுலேயுமே பீஸ் பீஸாக கட்டிருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சீசன் டைம் மட்டும் தான் இந்தளவுக்கு பார்க்க முடியும். ஆனால் அது எதிர்பார்க்காத விதமாக அந்த அளவுக்கு இங்கே நல்ல சோர்ஸ் இருக்கிறதுனால கட்டியிருக்கு. வந்துட்டு இதில் வச்சுருந்தாவுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு சட்டை வச்சுருந்தாவுக்கு அஞ்சு சட்டத்தில் அடை கட்டியிருந்துச்சு ஃபுல்லாக. அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ எல்லாத்தையும் இது பண்ணிட்டோம், இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு ஒரு ஃப்ரேம் மட்டும் விட்டுறலான்ட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். சப்போஸ் இது ஹனி எடுக்கிறதுக்கோசம் இந்த பெட்டி யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுருக்கோங்க, அதனால் இந்த பெட்டி ஒரு ஃப்ரேம் மட்டும் இருக்கட்டும் அதோட ஃபீடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விட்டுட்டோம். மற்ற நாலு ஃப்ரேம் எடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா முட்டை புழுவுமே வந்துட்டு போட்டு அந்த லாகுவெல்லாம் சீல் பண்ணி வச்சுருந்துச்சு, அதையும் நான் வந்துட்டு அப்படியே கட் பண்ணிட்டேன். அது இல்லாமல் இந்த தேன் வந்துட்டு சீல் பண்ணிச்சு பார்த்திங்கன்னா அந்தந்த கேப்ஸ்லாம் வந்துட்டு நான் இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க. இதுமாரி தான் நீங்களும் வந்துட்டு பெட்டி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் தேன் வந்துட்டு இப்போ காலத்தில் வந்துட்டு ஃபுல்லாகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அடையை வந்துட்டு சீசன் டைமோ இல்லை மிஷின் இருந்தாலுமே வந்துட்டு அடையை கட் பண்ணி எடுக்க வேணாம். இதுமே வந்துட்டு இந்த கேப்சூல் ஃபுல்லானுச்சுன்னா நீங்கள் அழகாக அந்த கத்தியை போட்டு நீங்கள் சீவி சீவி எடுத்துக்கலாம். இதுக்கு மெழுகுலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளோட சாப்பிட நாம் கன்சியூம் பண்ணலாம், நல்லா இருக்கு அந்த அளவுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இது பண்ணலாம், இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சீவிட்டு கொஞ்சம் லைட்டாக டேமேஜ் பண்ணுறது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா கேப்சூல் வந்துட்டு ஃபுல்லானதுனால நம்ம தேன் எடுக்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேப்சூல் வந்துட்டு சீவிட்டு நம்ம அப்படியே வந்துட்டு உள்ளே வச்சிடணும். அந்த ப்ராசஸ் தான் இப்போ பண்ண போக. நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு கேப்சூல் எடுக்க மாட்டாலுமே அது அப்படியே க்ளோஸ் ஆக தான் இருக்கும், ஆனால் அதுலேருந்து ஹனி வெளியே வராதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்துட்டு அதை ஃபுல்லாக வந்துட்டு டபுள் சைடும் கேப்சூல் எடுத்துகிட்டு நான் உள்ளே வச்சிட்டேன். இப்போ வந்துட்டு இன்னொரு ஃபேமில் வந்துட்டு கேப்சூல் செய்வோம் பாருங்க, நல்லா இன்னும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னு தெரியும் உங்களுக்கு. இப்படி தான் நம்ம வந்துட்டு இந்த கேப்சூல் வந்துட்டு அதாவது தேன் மெழுகு இது மூடின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர், தேன் மெழுகுன்னு சொல்லுவோம் நம்ம, மெழுகு செய்வதுன்னு சொல்லுவோம். இதுவே நம்ம அழகாக டேமேஜ் இல்லாமல் எடுக்கணும் ஒவ்வொன்றா. ரெண்டாவது இன்னொன்று என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் தேன் எடுத்துகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அந்த தேன் பூச்சியோட எதிரி வந்துடுச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு விதமான இந்த பல்லி எப்படி பூச்சி சாப்பிடுதோ அதுமாரி வந்துட்டு இந்த பூச்சி வந்துட்டு நம்ம தேன் பூச்சிகளை வந்துட்டு சாப்பிட்றோம். நம்ம எறும்பு கூட வந்து பார்த்திங்கன்னா பெட்டி மேலே வந்துட்டு ஏறி தேனை தான் வந்துட்டு சாப்பிட்டு கூட்டம் காலியாக போகும். அதுமாரி ஓனாக அந்த பல்லி கூட பூச்சி சாப்பிடும். இது என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா கூட்டுக்குள்ளேயே போயிட்டு அந்த சின்ன பூச்சி ஒன்று மஞ்சள் கலரில் பார்க்கும்பாங்க, மொதல் போயிடுச்சு மறுபடியும் மறுபடியும் அதை வாங்கும்பாங்க. அந்த பூச்சி என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த பூச்சியை வந்து பிடிச்சி சாப்பிட்றோம். இப்போ இது இதுதான் மிஷினு, எக்ஸ்ட்ரா மிஷினு, இது 10 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாப்புல. இப்போ நம்ம அதுக்குள்ளே வச்சுக்க நம்ம வந்துட்டு கட் அவுட் பண்ணுறப்பன்னு பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு ஹனி வந்துட்டு அப்படி இதாகிடும், அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்துட்டு வெளியே வந்துடும். இப்போ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒன் சைடு வச்சு சுற்றணும், அதில் இருந்தது எல்லாம் வெளியே வந்துச்சு. இப்போ ஆப்போசிட்டில் வச்சு சுற்றோம் நம்ம, வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் மறுபடியும் மாற்றி சுற்றணும். ரொம்ப வேகமாக சுற்றினீங்கன்னா அடை உடஞ்சிடும். அப்படியே மெதுவாக 5 சுற்று அவ்வளோதான். இதில் பார்த்திங்கன்னா அந்த சுற்று அப்போ அந்த நம்ம அந்த அந்த ஃபோர்ஸில் நம்ம சுற்றும் போதே வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு வெளியே வந்துருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா அதை வந்து தேனை வந்துட்டு எல்லாமே எடுத்தாச்சு. நம்ம அதை ஃபுல்லாகவே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வெளியே வந்துருச்சு. நம்ம இப்போ எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு நம்ம அப்படியே கொண்டு போயிட்டு உள்ளே வச்சிடணும். இது பார்த்திங்கன்னா முட்டை புழு இருக்குதுன்னு சொன்னாங்க அவங்க, இது அவ்வளோதான். இப்படி தான் டேமேஜ் பண்ணோம். இதுமாரி நீங்கள் டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே இருக்க புழு வந்துட்டு எல்லாமே டேமேஜ் ஆகி செத்துடும். அப்போ என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா அந்த வேலைக்காக போச்சு உள்ளே இருக்க அந்த புழுவையெல்லாம் வெளியே எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் தேன் வைக்க ஆரம்பிக்கணும். அதே நம்ம கண்டுக்க முட்டைன்னு பார்த்திங்கன்னா மறுபடியும் அதை டெவலப் பண்ணி முட்டை புழு முட்டிலேருந்து அதில் டெவலப் ஆகி தேய்ட்டு வந்துட்டுருக்கோம். அப்போ நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு வச்சுக்காங்களே, நமக்கு அதை தேன் வைக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு முட்டை புழு வச்சு இது வேஸ்ட்டாக தான் போகும், மற்ற அடையிலே வைக்க ஆரம்பிச்சிடும்.
இது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் சீல் பண்ணியிருக்கு, மற்ற இடம்லாம் வந்துட்டு ஓப்பனாக தான் இருக்குது. அதனால் அந்த சீல் பண்ணதை மட்டும் அப்படியே லைட்டாக எடுத்துடலாம். நம்ம சிவி டபுளோட கட்டிடுச்சு, இதை இதை அப்படியே வச்சு சுற்றலாம், ஒன்றும் ஆகாது நமக்கு. தேன் பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்தளவுக்கு எப்படி சொல்கிறது, ரொம்ப டார்க்கான கலர்கள் இல்லை, டங்காக ஒயிட்டிஷ் கலர்களாகவும் இல்லை, பார்க்கறது நல்லா ஒரு எல்லோஷாக நல்லா இருக்குது, நல்லா டேஸ்ட்டும் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. இது பார்க்க இவ்வளோ அம்சமாக இருக்கிறதே ஃபுல்லாக ஒயிட்டாக போட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா அவ நம்மளோட அவ கஸ்டமர் தான் வந்துட்டு நம்ம ஃபோனை பிடிச்சிட்டுக்கிறதுனால கொஞ்சம் சரியாக கேப்சர் பண்ணல, கொஞ்சம் வீடியோ சரியாக ஒரு சில பகுதி வந்துட்டு இதுவாகலை. நாம் வந்துட்டு எடுத்தோம்னா கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் மாரி வச்சுருப்போம், அதனால தான் கொஞ்சம் அந்தளவுக்கு கிளாரிட்டியாக வழியின்னு வச்சுக்காங்களேன். அப்போ இந்த எக்ஸ்ட்ரா பீஸையும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம் நம்ம. வீடியோ வந்துட்டு இது ஒரு நல்லா எது இருந்தாலும் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய டவுட் வரும், அப்போ தான் நீங்கள் வந்துட்டு நம்மளை கேட்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு இதையும் இப்போ ரெண்டாவது சுற்று சுற்றணும் நம்ம, அந்த ஃப்ரேமில் தேன் தெரிஞ்சு இப்போ ரெண்டாவது இதை வச்சு சுற்றணும் நம்ம. இப்போ இதை சுற்றும்போது பார்த்திங்கன்னா இதுவும் வந்துட்டு இந்த தேன் ஃபுல்லாக டக்குன்னு உடனே வெளியே வந்துடும். அவ்வளோதான், இது வந்துட்டு இப்போ ஒன் சைடு வந்துச்சுன்னா அது ரொம்ப வேகமாக சுற்றுதான், அடை வந்துட்டு உடையிறதுக்கு பார்க்கும். இதுவே கொஞ்சம் வந்துட்டிங்கன்னா டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு மறுபடியும் ஆப்போசிட் ஆப்போசிட்ல மாதிரி சுற்றணும். இப்போ பாருங்க மறுபடியும் வச்சு மாற்றியாச்சு, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இதை நம்ம சுற்றிட்டு மறுபடியும் எடுத்து பெட்டில் வச்சுருவோம். இது வந்துட்டு தேன் எடுக்கிறதுங்கிறது எவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்துட்டு எல்லாம் ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு பார்த்து என்ன ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு கமெண்ட்லேயோ எல்லாம் நம்ம கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எப்போ பண்ணுறதுனாலும் நம்ம அதுக்குண்டான விளக்கத்தை சொல்லிடலாம். அதே சமயம் வந்துட்டு தேனிப்பட்டி சம்மந்தமான எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் எல்லாமே நம்மகிட்ட கிடைக்கும், அவைலபிளாக இருக்கும். பி பாக்ஸ்லேருந்து எல்லாமே